அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமனு கோபால். நாம் இன்றைக்கி எந்த தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் சுக்கர பகவானும் கேது பகவானும் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் கேது இணைவு இருக்குந்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சுக்கரன் அப்படிங்கிறது ஹார்மோன், சுக்கரன் அப்படிங்கிறது போகம், சுக்கரன் அப்படிங்கிறது பணம், சுக்கரன்கிறது இனிப்பு, சுக்கரன்கிறது லக்ஸரியான ஐட்டங்கள், ஆடை ஆபரணங்கள், இதெல்லாம் சுக்கரனுடைய காரணத்துவம் குறிக்கும். இந்த சுக்கரன் வந்து கேதுவுடைய பிடிக்குள்ளே இருந்தார்னா கண்டிப்பாக சுக்கரனுடைய காரணத்துவங்களில் ஜாதகரால் அனுபவிக்க முடியாது. திருமணமாச்சுன்னா இவர்களுக்குள்ள வந்து கணவன் மனைவிக்கிடையே ஒரு கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது காமனாக வரும். என்ன காரணம்? தனிமைக்காரகன் விரக்திக்காரனான கேது சுக்கரனை பிடிப்பதால் சுக்கரனுடைய காரணத்துவங்களை ஜாதகரால் அனுபவிக்க முடியாது. இது ரெண்டுமே வந்து ஒரே சுக்கரனு கேதும் ஒரே ராசி கட்டத்திலிருந்து அந்த ராசி கட்டத்துக்குள்ளே கோட்சார கேது வரக்கூடிய காலகட்டத்தில் ஒன்றரை வருட காலங்களுக்கு சுக்கரனுடைய காரணத்துவங்களை ஜாதகரால் அனுபவிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் பொதுவான தகவல். கோச்சார கேது அந்த கட்டத்தை விட்டு மாறணும், அப்போ தான் கொஞ்சமாவது அதில் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அப்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, கேதுவின் பிடிக்குள் இருக்கின்ற சுக்கரனின் காரணத்துவங்கள் ஜாதகருக்கு கடினமாக இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான விஷயம். பர்டிகுலராக சுக்கரன் கேது இருக்கிற ராசி கட்டத்துக்கு திரிகோணங்களில் கோச்சார கேது வரக்கூடிய காலகட்டத்தில் சுத்தமாகவே சுக்கரனுடைய காரணத்துவங்களை ஜாதகரால் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறது பொதுவான தகவல். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்கும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. இவை அனைத்தும் பொதுவான தகவல்கள். நன்றி, வணக்கம்.